வணக்கம் வணக்கம். இன்றைய தினம் நெல் விதைகளை வந்து குறுக்கு விதைகளாக எப்படி தேர்ந்தெடுக்கிறது, குறுக்கு விதைகளை எப்படி மாற்றுறது என்பது குறித்து ஒரு செயல் விளக்கத்தை இந்த காணொலி மூலம் நான் சொல்ல இருக்கிறேன். குறுக்கு விதைனா என்ன அப்படின்னாக்கா, நெல் விதைகள் வந்து ஒரு 100 விதைகளை இன்றைக்கி விதைச்சோம்னா அதில் 80 விதைகள் தான் முளைக்கும், மீதி 20 விதைகள் முளைக்கும், ஆனால் வந்து வாலிப்பாக வளராது. இந்த பொறுக்கு விதைகள் மூலம் இந்த செயல் நேர்த்தி மூலம் செஞ்சு நீங்கள் பயன்படுத்தும் போது 100 விதைகளுமே முளைச்சி வாலிப்பாக வளர்ந்து நல்ல பலனாக கொடுக்கும். அது எப்படி என்பது இந்த காணொலி மூலம் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க காணொலிக்கு போய் பார்ப்போம். நெல் விதைகளை பொறுக்கு விதைகளாக மாற்றுறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நல்ல தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணீர் வந்து 2 பக்கெட்டில் எடுத்துக்கணும். உப்பு எடுத்துக்கணும், அதாவது உப்புன்னா நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்பு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான நெல் விதைகள் வந்து இப்போ நம்ம வந்து இலுப்புப்பு சம்பா என்கிற விதைகளை வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து கோழி முட்டை, ஒரு கோழி முட்டை இதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து எப்படி வந்து இந்த பொறுக்கு விதைகளாக மாற்றுறதுங்கிற செயல்நிறுத்திய இப்பொழுது வந்து காணொலி வாயிலாக நீங்கள் பார்க்கலாம். இந்த கோழி முட்டை எதுக்குன்னாக்கா, இந்த கோழி முட்டையை தண்ணியில் போட்டாக்கா தண்ணிக்கு அடியில் முட்டை போயிடும். இப்போ அவர் போடுறார் பாருங்கள், நல்ல முட்டை வந்து நீங்கள் தண்ணியில் வச்சிங்கனாக்கா அடியில் போயிடும், அடியில் போயிடும். இந்த முட்டையை வந்து தண்ணியில் வந்து மிதக்க வைக்கணும். அதுக்கு வந்து இந்த தண்ணீருடைய அடர்த்தி அதிகமாக்கணும். அதுக்கு வந்து சாப்பாட்டு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்திங்கன்னா இந்த முட்டையானது மிதக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியில் வந்து நல்ல தண்ணியில் உப்பை வந்து கரைக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி தண்ணியினுடைய அடர்த்தியை வந்து அதிகமாக்குறாரு. இப்போ அந்த உப்பு போட்ட உடனே முட்டை வெளியே வந்துடுமா? இப்போ வந்து உப்பை வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கார், தண்ணியில் வந்து உப்பை கரைச்சிக்கிட்டே இருக்கார். நீரின் நடத்தி இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இன்னும் சரி, இது உப்பு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரைசலை, உப்பை கரைச்ச உடனே நீரின் நடத்தி அதிகமாகி இந்த உப்பானது மேலே வந்து ஒரு 50 பீசா அளவுக்கு தெரிகிற மாதிரி மிதக்குது பாருங்கள். இப்போ வந்து நீரினுடைய அடர்த்தியை வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ முட்டையை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம நெல் விதைகளை வந்து அதில் கொட்டணும். இந்த நெல் உப்பு கரைசலில் நெல் விதைகளை கொட்டுறாங்க. இந்த நெல்லானது வந்து பாரம்பரிய ரகமான இலுப்பப்பு சம்பா என்கிற ரகம். இது நெல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கரைசலில் மேலே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து சற்று முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும், அது வளமையாக வராது. அது எல்லாம் சேகரித்து நமக்கு தேவையை வெளியில் போட்டுடணும். இப்போ பாருங்கள், வெளியில் போட்டுடுற மிதக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நமக்கு வந்து வாலிப்பாக வளராது. இந்த மாதிரி வடிகட்டி கொண்டும் இந்த மேலே இருக்க விதைகளை எடுத்துடலாம். இப்போ வந்து உப்பு தண்ணியை வந்து வடிக்கிறாங்க. உப்பு தண்ணியை வடிக்கும் போது அந்த பாத்திரத்தினுடைய அடிப்பகுதியில் தரமான பொறுக்கு விதைகள் இருக்கும். இந்த விதைகள் வந்து 100 விதைகள் போட்டால் 100 விதைகளே முளைக்கும், 100 விதைகளும் நல்லா வாலிப்பாக வளரும், நல்ல பலனை கொடுக்கும். இந்த நேர்த்தி செஞ்ச உடனே நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 5 முறை நல்ல தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்ல தண்ணியில் கழுவுறாங்க பாருங்கள்,
நல்ல தண்ணியில் கழுவி கழுவி எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு கழுவின விதைகளை நிழலில் உலர்த்தி திரும்ப வந்து நம்ம வந்து நெல்லை வந்து ஊற வச்சு முளை கட்டுறதுக்கான வேலைகளை அடுத்த கட்டமாக செய்யலாம். ஆக இந்த நேர்த்தி இந்த சிறிய எளிய தொழில்நுட்பத்தை செய்கிறது மூலம் நடவு வயலில் நாத்தாங்காலில் எல்லா விதைகளுமே முளைச்சி நல்ல பலனை கொடுக்கும். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களும் அத்தனை பேரும் இது மாதிரி ஒரு செயல் விளக்கத்தை செய்து கூடுதல் பலனை ஏற்படுத்தி கொள்ளுமாறு இந்த காணொளி வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.